வணக்கம். இப்போ நம்ம வந்து இந்த காணொலியில் கற்றற்ற மென்பொருட்கள் அதை பற்றின ஒரு அறிமுகத்தை பார்க்க போகிறோம். நான் வந்து ஸ்ரீனி, கற்றற்ற மென்பொருள் ஆர்வலர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 15 வருடமாக வந்து இந்த கற்றற்ற மென்பொருளை பயன்படுத்துறது, அதை வந்து பற்றி பரப்புரை செய்கிறது நான் ஒரு பங்களிப்பு செஞ்சிகிட்ருக்கேன். இந்தியன் லினக்ஸ் பயனர் குழு சென்னை அப்படின்னு ஒன்று கையெழுத்திட்டு அதோட ஒரு உறுப்பினராக இருந்து இந்த பணிகளை செஞ்சிகிட்ருக்கோம். கணியம் .com, freetamilbook.com ஆகிய வலைத்தளங்களை நிறுவி அது மூலமாக வந்து இந்த மென்பொருள் பற்றின கட்டுரைகள், மின்னூல்கள் அதை வந்து வெளியிட்டிருப்போம். இதனோட வலைப்பதிவு இதனோட மின்னஞ்சல் முகவரி. இது நம்ம இதில் பார்க்க போகிறது என்னென்னா வந்து மென்பொருள் பற்றின ஒரு உரையாடல் தான் இந்த காணொலியில். ஒரு மென்பொருள் அப்படின்னு எடுத்திங்கன்னா அதில் வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்கும். ஒன்று வந்து மூல நிரல், இன்னொன்று வந்து பொதி. இந்த பொதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பைனரி அப்படின்னு சொல்லுவாங்க, பேக்கேஜ், எக்ஸிக்யூட்டபிள், இஎக்இ அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு மென்பொருளை பதிவிறக்கம் செஞ்சு நிறுவுறீங்க அப்படின்னா அது வந்து பெரும்பாலும் வந்து இந்த பொதிய வடிவத்தில் தான் இருக்கும். அதுக்குள்ளே என்ன இருக்கும்னு பார்த்திங்கன்னா 0, 1 இந்த கணினிக்கு மட்டுமே புரியக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குமே தவிர வந்து மனிதர்களால் அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத படித்து புரிஞ்சிக்கவே முடியாது. நீங்கள் நிறுவுகிற கணினி மட்டும்தான் அது வந்து படித்து புரிஞ்சுக்கும். ஆனால் அந்த மென்பொருளை உருவாக்குறதுக்கு தேவையான ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் மூல நிரல்னு பேர். அதை வந்து மனிதர்கள் படிக்கலாம், அதை வந்து மாற்றங்கள் செய்யலாம், படித்து புரிஞ்சிக்கலாம். இந்த மூல நிரல் வந்து யார்கிட்ட இருக்கும் பார்த்தினா, அந்த யார் உருவாக்குனாங்களோ அவங்ககிட்ட இருக்கும் பொதுவாக. இப்போ நான் வந்து ஒரு மென்பொருள் உருவாக்குறேன், நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் செஞ்சு தரேன் அப்படின்னா என்கிட்ட தான் அதோட அந்த சோர்ஸ் கோட் இருக்கும். இந்த மூல நிரலுங்கிறது சோர்ஸ் கோட் தான், அதை வச்சு நான் தேவையான மாற்றங்களை செஞ்சுக்கலாம். வெளியில் பகிரும்போது பொதுவாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி அதை கம்பைல் பண்ணி பைனரியாக மட்டும் மாற்றி அதை வந்து பகிர்வாங்க சரிங்களா. இதுதான் அது ரெண்டுத்துக்கும் இருக்கிற அடிப்படையான வித்தியாசங்கள். இதுதான் இந்த மென்பொருள் கட்டற்றது அப்படின்னா என்ன, கட்டற்றது அப்படின்னா என்னென்னா ஒரு தலைகள் இல்லாதது, பெரிய தலை அப்படின்னா வந்து ரூல்ஸு இல்லைன்னா வந்து கட்டுப்பாடுகள் இல்லாதது தான் அந்த கட்டற்றது அப்படின்னு சொல்கிறது. உரிமை தர்றது, உரிமை தராதது, கட்டற்றது, கட்டற்ற மென்பொருள், மென்பொருள் உரிமை, காப்புரிமை, லைசன்ஸ் அப்படின்னா என்ன, அதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையை எப்படி பாதிக்குது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை தான் இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில கதைகள் பார்க்கலாம். கதைகள் எல்லாருக்கும் கேட்க பிடிக்கும் தானே. என்ன கதை அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியல் கண்டுபிடிப்பு எது? எல்லோரும் என்ன சொல்லுவோம், ஒரு உத்தரம் ஒன்று சொல்லுவீங்க. சில பேர் வந்து நெருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து சக்கரம்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து இல்லை எழுத்து தான், பேச்சு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது அதில் முக்கியமாக நம்ம பார்க்குறது வந்து இந்த சக்கரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்குமே. சக்கரம் எதுக்கு கண்டுபிடிச்சாங்க? ஒரு காலத்தில் உலகத்தில் வந்து பல மனித குழுக்கள், இனக்குழுக்கள் இருந்திருப்பாங்க. ஒரு ஒரு நாட்டிலையும் ஒரு ஒரு கண்டத்துலையும் இருந்திருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒருத்தரும் ஒரு வளர்ச்சி நிலையில் இருந்திருப்பாங்க. ஒருத்தர் வந்து அப்போ தான் எழுதவே கற்றுன்னு இருப்பார். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் அப்போ தான் பேசவே கற்றுன்னு இருப்பாங்க. அதே நேரத்தில் வேற ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா வந்து கல்வெட்டுலாம் செஞ்சிட்ருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய ஒவ்வொருத்தரும் ஒரு வளர்ச்சி நிலையில் இருந்திருப்பாங்க இல்லையா. சக்கரம் எதுக்கு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, அப்போது அதிக மனிதர்கள்லாம் கையிலேயே தர தர தரத்துன்னு போயிருப்பாங்க. இல்லை வந்து ஏதாவது ஒரு மாடு இல்லை ஆடு அதில் கட்டி விட்டுட்டு அதை எடுத்து போயிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு ஊரில் வந்து ஒரு மர உருளைகள் மேலே, மரத்து மேலே வச்சு உருளை நோத்துனா நல்லா எளிதாக கொண்டு போக முடியுதுன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த உருளையாக இருக்கிற ஒரு விஷயத்துலேருந்து கண்டுபிடிச்சி சக்கரம் அந்த மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அப்போது ஒரு ஊரில் வந்து சக்கரம் வந்து பல்வேறு நிலைகளை தாண்டி ஒரு ஊரில் அதோடய முழு வடிவத்தை அடைஞ்சிருப்போம். அதை பார்த்து மற்ற குழுக்கள்லாம் வந்து அதை பார்த்து கண்டுபிடிச்சி மகிழ்ந்து அதே மாதிரி நம்மளும் செய்யணுன்றது அதை கற்றுக்கிட்டு அவங்க ஊரில் போய் அதை செஞ்சுருப்பாங்க. இந்த மாதிரி சக்கரம்ங்கிறது வந்து ஒரு இடத்த கண்டுபிடிக்கப்பட்டு உலகம் பூரா பரவிடுச்சு. இப்போ அப்படி பரவலன்னா என்ன ஆயிருக்கும், இன்னமும் நம்ம வந்து கையிலேயே தான் எல்லா பொருட்களையும் தர தர நிறுத்தின்னு போயிருப்போம் அப்படி தானே. இப்போது அதுதான் வந்து ரீஇன்வென்டிங் த வீல்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க, அது நமக்கு தெரியாமல் இல்லை வந்து அதை பற்றி நம்ம அறிமுகம் இல்லாமல் இல்லை அதை நம்ம கற்றுக்கக்கூடாது அப்படின்னு சில பேரால் தடுக்கப்பட்டு நம்ம அதே விஷயத்தை திரும்ப திரும்ப செஞ்சிட்ருப்போம். ஒரே பிரச்சனைக்கு மறுபடியும் மறுபடியும் தீர்வுகளை கண்டுபிடிச்சிருந்துருப்போம். இதுதான் வந்து
ரீஇன்வென்டிங் த வீல் அல்லது சக்கரத்தை மறுபடியும் கண்டுபிடிக்கிறது கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறதுன்னு பேர். ஆனால் நல்ல வேலை அந்த சக்கரத்தை கண்டுபிடிச்சவங்க வந்து அதுக்கான எந்த தடையும் போடலை. அதுக்கான அறிவியலையும் அதுக்கான அறிவையுமே வந்து மனித மக்கள் அனைவருக்கும் பொதுவானதாகிட்டதால் அந்த அறிவியல் வந்து தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா பல்லாயிரக்கணக்கான சக்கர வகைகள் இருக்குது. அதில் வந்து ஒருத்தர் அதுக்கு மேலே டயர் போட்டிருப்பாங்க, அதுக்கு உள்ளே ஒருத்தர் டியூப் போட்டிருப்பார், அது காத்தடிச்சிருப்பாங்க, தண்ணி ஊற்றி ஒட்டி பார்த்துருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய. அப்புறமா ஸ்போக்ஸ் வச்சுருப்பாங்க, ஸ்போக்ஸ்லேயே ரிம் வச்சது வைக்காதது நிறைய இருக்குது இல்லைங்களா. இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான சக்கரங்கள் இருக்குது. இந்த தொடர்ந்த வளர்ச்சி எதனால் உண்டாகுது அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட தொடங்கின அறிவு வந்து மற்றவங்கிட்ட போய் இன்னும் மேம்படுத்தப்பட்டு அடுத்தவர்கள் கரங்களுக்கு போகும்போது இன்னும் தொடர்ந்து அந்த மேம்பாடு வந்து நடந்துகிட்டே இருக்குது. இதனால் இந்த அறிவை பகிர்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நமக்கு எனக்கு ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா அதை மற்றவங்களுக்கு சொல்லித்தருவேன் அப்படிங்கிறது வந்து அந்த மனித குல வளர்ச்சிக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த கலம்பா, இப்போ நம்ம வந்து நான் வந்து ஒரு நாவல் எழுதுகிறேன்னு வச்சுங்களேன், ஒரு சிறுகதையோ இல்லை நாவலோ எழுதுகிறேன். அதை வந்து என் நண்பர்கள் ஒரு நாலு பேர்கிட்ட கொடுத்து அதை சரிப்பாக சொல்கிறேன். அதோட இலக்கணப்பிழை ஏதாவது இருக்கா, எழுத்துப்பிழை இருக்கா, பொருட்பிழை இருக்கா, இல்லை வந்து அதோடய கதை மாந்தர்களோட போக்கு சரியாக இருக்கா, இல்லை ஏதாவது மாற்றணுமா அப்படின்னு கேட்குறேன். ஒரு நாலு பேர் கிட்ட கொடுத்து பார்க்க சொல்கிறேன். அவங்க பார்த்து ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்கிறாங்க. இதில் வந்து கதை மாந்தர்களோட உரையாடல் இன்னும் கொஞ்சம் மேம்படுத்து, கதை இப்படி முடிச்சிருக்கு தேவையில்ல, இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி முடி, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த நாலு பேர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்கிறாங்க. அதை நான் ஏற்றுக்கிட்டு அதுக்கான மாற்றங்களை நான் செய்கிறேன். சரியா, அதுக்கு பதிலாக இந்த காணொலியில் ஒரு எத்தனை பேர் பார்க்குறீங்க, ஒரு 1000 பேர்கிட்ட பார்க்குறீங்கன்னு வச்சிங்களேன். உங்கள் 1000 பேர்கிட்டையும் அந்த கதையை கொடுத்து மக்களே பாருங்கள், இதை வந்து இன்னும் எப்படிலாம் மேம்படுத்தலாம், உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறதா வச்சுப்போமே. அப்படி நீங்கள் 1000 பேருமே வந்து உங்களோட கருத்துக்களை தரீங்க, உங்கள் ஃபீட்பேக் தரீங்க, இந்த மாதிரி மாற்றுங்க அந்த மாதிரி மாற்றுங்கன்ட்டு. அப்போ வந்து எந்த கருத்து வந்து இல்லை எந்த அந்த கதையை வந்து யாரோட முடிவு கேட்டால் இன்னும் நல்லா செழுமைப்படுத்தலாம், அந்த ஒரு நாலு பேரோட முடிவு கருத்துக்களை மட்டும் கேட்டு அதை வந்து செழுமைப்படுத்தினா நல்லாயிருக்குமா, இல்லை இன்னும் நிறைய பேர் வந்து அதுக்கான இன்புட்ஸை கொடுத்து அவங்களோட ஃபீட்பேக்லாம் கேட்டு வாங்கி நம்ம வந்து மேம்படுத்தினா எது வந்து ரொம்ப ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா ரிச்சாக இருக்கும். கண்டிப்பாக நிறைய பேர் வந்து மேற்பார்வை ஃபீட்பேக் கொடுக்கும்போது மேற்பார்வை பார்க்கும்போது என்ன ஆகுனா பிழைகள் வந்து மிகவும் குறைவாக இருக்கும். உண்மை தானே? அடுத்த கதை, இது வந்து எங்கள் வீடு. சரிங்களா, எங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்க எங்கள் வீடு உண்மையிலேயே இப்படி தான் இருக்குது. எங்கள் அந்த பல்லவர்கள்லாம் வாழ்ந்தாங்க இல்லையா, அதோடய அரண்மனையோட மிச்ச ஸ்டெப்ஸத்தில் தான் நாங்கள் வாழ்ந்துன்னு இருக்கோம். உண்மையிலேயே எக்கச்சக்கமான பணம் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு ஷவர் தட்டினீங்கன்னா அதுலேருந்து வயிறுக்கற்கள்லாம் கொட்டும். சின்ன வயசில் அந்த வயிறத்தை வச்சு தான் நாங்கள் காக்காலாம் ஓட்டும். அந்தளவுக்கு ஒரு ஒரு வளம் வாய்ந்த ஒரு வீடு, நிறைய பேர் இருக்கும் வீட்டில், உறவினர்கள் யாரும் அங்கே தான் இருக்குன்னு வச்சுங்களேன். நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி உலக சுற்றுலா போகலாம் ஒரு 6 அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணுறோம். உலக சுற்றுலா போகிறோம் 6, ஆனால் இந்த வீட்டை எப்படி பாதுகாக்கிறதுன்னு ஒரு சிக்கல் வருது. என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர்கிட்ட கேட்குறோம். அப்போ ஒருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க, இந்த மாதிரி செக்யூரிட்டி போடுங்க, வீட்டை சுற்றி சிசிடிவி வைங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க. செக்யூரிட்டிலாம் போடலாம், ஆனால் அவங்க எல்லாருமே சேர்ந்து வீட்டில் இருந்து தூக்கிட்டு போனாங்கன்னா என்ன பண்ணுறது, சிசிடிவி கேமராலாம் போனால் நம்ம ஊரில் கரண்ட் எப்போ போகும் எப்போ வரும் தெரியாது, நிறைய சிக்கல்களாக இருக்குது. எந்த ஒரு தீர்வுமே எங்களுக்கு வந்து ஒரு முழுமையானதாக தெரியல. சரி, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து வீட்டை பூட்டாமல் திறந்தே இருக்கிறோம். எங்களோட நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்கிற மக்களே, இந்த மாதிரி பாருங்கள், ஒரு 6 நாங்கள் இங்கே ஊரில் இல்லை, நீங்கள் வந்து அதனால் இந்த வீட்டில் வாழுங்க, உங்களுக்கு தேவையான வசதிகள்லாம் எல்லாமே இங்கேயே இருக்குது, இங்கே இருந்துட்டு நீங்கள் உங்கள் வீடு போல் பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்கிறோம். நான் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி இருந்து வாழ்ந்து வீட்டை பத்திரமா பார்த்துக்கிறாங்க. இப்போ இங்கே பார்க்குற எல்லோரையும் எங்கள் வீட்டு கூப்பிட்றோம், நீங்கள் அந்த மாதிரி இருங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க தானே, இருந்து பார்த்துப்பீங்க தானே. யாராவது ஒருத்தர் ஏதாவது எடுக்கணும்னு நினச்சா கூட அது எல்லாமே பப்ளிக்கில் தான் இருக்குது, பொது வழியில் இருக்குங்கிறதுனால வந்து யாருமே அந்த தவறுமே செய்ய முடியாது தானே.
அதிக பாதுகாப்பு கொண்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா பூட்டின வீட்டை விட திறந்த வீடு தான் வந்து மிக அதிக பாதுகாப்பு கொண்டது. என்னடா ரொம்ப கதவை அடிக்கிற, இதெல்லாம் நேரத்தில் நடக்குமான்னு கேட்டால் உண்மையிலே நடக்கும். எங்கள் வீட்டில் நாங்கள் ஊருக்கெலாம் போகும்போது அந்த மாதிரி தான் எங்கள் உறவினர்களை விட்டுட்டு தான் போவோம் இல்லைங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு கார். இப்போ நம்ம அற்புதமான கார்னு வச்சிங்களேன், எந்த அளவுக்கு அற்புதமான கார்னால் பெட்ரோலே தேவையில்லை, தண்ணிலேயே ஓடும். சில நேரம் காற்றடிச்சா கூட போவோம், அதுவே ஓடும். மழைலாம் ரொம்ப பெஞ்சதுன்னா நீங்கள் கப்பல்லாம் வாங்க தேவையில்லை, இதுவே வந்து கப்பலாக மாறிடும். புயலெலாம் வரும்போது இதுவே வந்து சேஃபாக பாதுகாப்பான இடத்துக்கு அதுவே ஓட்டி போயிடும், தானாக ஓடும். டிரைவர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இன்டர்நெட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப நல்ல அற்புதமான ஒரு வண்டினு வச்சுங்களேன். ஆனால் என்ன சிக்கல்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இது நீங்கள் சரிப்படுத்த முடியாது. இதை எங்கே உருவாக்குனாங்கன்னா அண்டார்டிகாவில் உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் ஒரு பஞ்சர் ஆகிடுச்சு, இல்லை வந்து கியர் வேலை செய்யலை, இல்லை வந்து ஏதோ ஒரு சின்ன சிக்கல்னா கூட நீங்கள் வந்து சப்போர்ட்டு கால் பண்ணி அண்டார்டிகாலேருந்து ஒரு ஆள் இங்கே வந்து கூட்டும் போய் அதை எடுத்து போய் அங்கே சரி பண்ணி திருப்பி அனுப்போம். அதுக்கு வந்து 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் கூட ஆகும்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு வண்டி இருக்குது. இன்னொரு வண்டி இருக்குது, எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச சாதாரண நம்ம ஊரில் ஓடுற வண்டி தான், பெட்ரோலில் தான் ஓடும். 15 கிலோமீட்டர் தான் கொடுக்கும், சில நேரம் 10 தான் கொடுக்கும், லோடு இருக்காது, அடிக்கடி ரிப்பேர் ஆகும். ஆனால் என்ன பிரச்சனைனாலும் தெருமுனையில் இருக்க ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே சரி பண்ணிக்கலாம், இல்லை சர்வீஸ் சென்டர் ஒரு ஊருக்கு வச்சுருப்பாங்க, அங்கே போய் சரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு இந்த ரெண்டு வண்டியில் எதை விரும்புவீங்க? நான் கேட்ட வரைக்கும் நிறைய பேர் வந்து எதை விரும்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி முதல்ல காட்டின அற்புதமான வண்டியை விட எனக்கு ரிப்பேரபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு பிரச்சனைனா நானே சரி பண்ணிக்கணும், இல்லை வந்து பக்கத்தில் சரி பண்ணக்கூடிய ஒரு ஆள் இருக்கணும். அவங்க வந்து இந்த வண்டியை பிரித்து பார்த்து மேஞ்சி கற்றுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த வண்டி இருக்கணும் அப்படின் தான் நிறைய பேர் விரும்புகிறாங்க. நீங்கள் எதை விரும்புகிறீங்க கீழே கமெண்டில் போடுங்கள். நுட்பங்களில் சுதந்திரங்கிறது நமக்கு வேணும். ஒரு நுட்பம் வந்து எவ்வளோ அற்புதமான விஷயமா இருந்தாலும் அதுக்கு அதன் மீதான ஆளுமை நமக்கு என்ன இருக்குது, நம்மளால் அதை என்ன பண்ண முடியும், நமக்கேற்ற மாதிரி அதை மாற்றிக்க முடியுமா, நமக்கேற்ற மாதிரி வந்து அதை சரி பண்ணிக்க முடியுமாங்கிறது வந்து ரொம்ப அடிப்படையான ஒரு சுதந்திரம் இது. அடுத்த கதை பார்ப்போம். இட்லி கண்டுபிடிச்சது யாருன்னு நினைக்கிறீங்க? தெரியல, கண்டிப்பாக ஒரு தமிழ்ல தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜுக்கு போகிறோம், இட்லி கண்டுபிடிக்கிறதுக்கு முற்காலத்துக்கு போகிறோம். அப்போ இட்லின்னு ஒரு ஐட்டமே கிடையாது. அப்போ வந்து என்னோடய நண்பர் பாலான்னு இருக்கார், அவர் தான் வந்து இட்லி கண்டுபிடிக்கிறார். முத முறையாக ஒரு இட்லி மாதிரி ஒரு விஷயத்தை வேக வச்சு எடுத்துட்டார். ரொம்ப அற்புதமாக இருக்குது, என்னடா நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சி சாப்பிட்டு பார்க்குறாரு. அற்புதமாக இருக்குது, வீட்டில் எல்லோரும் விரும்புகிறாங்க. அப்புறம் அதை வந்து ஒரு கடையாக போட்டு விற்கலாமே, எல்லாத்துக்கும் கொடுக்கலாமே நினைக்கிறாரு. ஒரு இட்லி 50 பைசா விற்றாரு வாங்குறாங்க, 1 ரூபா விற்றாரு வாங்குறாங்க, 5 ரூபா மாற்றினாரு வாங்குறாங்க, 50 ரூபா மாற்றினாரும் வாங்குறாங்க, 100 ரூபா 1000 ரூபாய் வரைக்கும் விற்கிறாரு. ஒரு இட்லி 1000 ரூபானாலும் க்யூவில் நின்று வரிசையில் நின்று வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமாக வாழ்த்துட்டு போகிறாங்க. ஏன்னா அது வேறு எங்கேயுமே கிடைக்காது, அது வந்து அவருக்கு மட்டுமே இருக்கிற ஒரு தனி சொத்து, அவருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு அற்புதமான விஷயம். இப்போ கூட பார்க்கலாமே, இப்போ திருநெல்வேலி எல்லாம் வீட்டில் செஞ்ச முடியுதா, இல்லை வந்து திருப்பதி லட்டு தான் வீட்டில் செஞ்சிட முடியுதா, அது அங்கங்கே மட்டும்தானே கிடைக்கிது. அதே மாதிரி தான் இந்த இட்லிங்கிற ஒரு விஷயத்தையும் அவரோட கடையில் மட்டும்தான் கிடைச்சிது. அப்படி வச்சுங்க, அப்போ வந்து என்ன ஆச்சு, அவர் வந்து மிகப்பெரிய பணக்காரர் ஆகிட்டார். இப்போ இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்களை விட பெரிய பணக்காரர் ஆகிட்டார் அவர். இருந்தாலும் மக்கள் வந்து அவர் கடையில் தான் போய் சாப்பிட்றாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் நல்ல வேளை அந்த இட்லி கண்டுபிடிச்ச புண்ணியவன் வந்து அந்த மாதிரியான ஒரு காப்பிரைட்ன்ற ஒரு விஷயத்தை இட்லிக்கு போடலை. அவர் என்ன பண்ணார், இட்லி எப்படி செய்கிறதுங்கிறது எல்லோரும் கற்றுக் கொடுத்தாரு. அதனால் என்னாச்சு, அவர் பணக்காரர் ஆகலை, அது உண்மை. ஆனால் நம்ம எல்லாருக்கும் இட்லி சாப்பிட, இட்லியை தோசையை மாற்றி, தோசை ஆனியன் தோசை, ரவா தோசையை மாற்றி, என்னென்னமோ இட்லி, இப்போ 100 கணக்கான இட்லி இருக்கும், 1000 கணக்கான தோசை வெட்டி இருக்கும், இல்லை இதை தாண்டி இன்னும் புதுசு புதுசாக நிறைய வந்துகிட்டே இருக்குது சரிங்களா. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து என்ன அற்புதமான விஷயம் வந்தாலும் அதை மாற்றி அமைச்சு அதில் புதுமைகள் புகுத்தி அதை பகிரக்கூடிய உரிமை இருக்கிறதுனால இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய மனிதக்குல வளர்ச்சியே இருக்குது சரிங்களா. ஏடா மென்பொருள் பற்றி பேசணும்னு சொல்லிட்டு அதை பற்றி உண்மையாக சொல்லலையே அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரு தொடர்பு இருக்குது சரிங்களா. இப்போ இந்த தனி மனித உரிமை அப்படிங்கிறது ஒரு எந்த ஒரு விஷயத்துலையுமே நமக்கு வந்து ஒரு நாம் பயன்படுத்துகிற பொருட்களில் நமக்கு என்ன உரிமை இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம் தானே. இப்போ மென்பொருள் கதைக்கு வருவோம். என்னடா இதுன்னு பார்த்தீங்கன்னா தனி உரிமை மென்பொருள் அப்படின்னு ஒன்று இருக்குது, ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர்னு பேர் இங்கிலீஷில். என்னென்னா அதோட ஓனர் யார் பார்த்தீங்கன்னா ஒரு தனி நபரோ இல்லை ஒரு நிறுவனமாக தான் இருக்கும், புதிய பேக்கேஜாக மட்டும்தான் கிடைக்கும்.
பயனருக்கு வந்து நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும். என்ன கட்டுப்பாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரை நிறுவறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு இடத்துல வந்து எண்ட் யூசர் லைசன்ஸ் அக்ரிமெண்ட்னு இருக்கும், அந்த ஐ அக்ரின்னு கிளிக் பண்ணுவோம். யாரு தான் அதை போய் கிளிக் பண்ணி வந்ததுக்கு முன்னாடி நம்ம யாரும் அதை படித்து பார்க்குறதே இல்லை. படித்து பார்த்தீங்கன்னா அதான் தெரியும் அது எவ்வளோ பெரிய சிக்கல்னு. அதில் என்ன போட்டிருப்போம்னா, இந்த பாருப்பா நீ வந்து மென்பொருள் வாங்கிட்டேங்கிறதுக்காக நீ பெரிய ஓனர்லாம் கிடையாது, நீ வந்து சும்மா வச்சுக்கலாம், நீ உன்னோட கணிப்பொறியில் நிறுவிக்கலாம் அவ்வளோதான். அதை வந்து அக்கா கேட்டாங்க, அண்ணன் கேட்டாங்க, காதலர் காதலி கேட்டாங்க, மனைவி கேட்குறாங்க, புருஷன் கேட்குறாங்க, அந்த மாதிரிலாம் கொடுத்தேன்னா நீ வந்து குற்றவாளி, உன்னை வந்து நான் வந்து பைரசி கேஸில் பிடிச்சி உள்ளே போடுறதுக்கு எனக்கு முழு உரிமை உண்டு, ஒத்துக்கிறியா? ஆ ஒத்துக்குறங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எகிரி கிளிக் பண்ணுறோம். அது எவ்வளோ பெரிய தவறு தானே அது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மாறுதல் செய்யலாது. அது ஏதாவது ஒரு மாற்றங்கள் வேணும், இல்லை வந்து அது பிழையாக இருக்குதுன்னு வச்சா கூட உங்களால் மாற்ற முடியாது. ஏன் மாற்ற முடியாது? அதோட மூலநிலை நம்மகிட்ட கிடையாது, அது இருந்தால் தான் மாற்ற முடியும். அதனால தான் பைனரியை மட்டும் தரான், பேக்கேஜை மட்டும் தரதுக்கான காரணமே நீ வந்து காலத்துக்கு எனக்கு அடிமையாக தான் இருக்கணும், என்ன பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் அடுத்த வருஷனில் சரி பண்ணுறேன்னு சொல்லுவேன், ஆனால் என்றைக்கும் பண்ணித்தர மாட்டேன், இல்லை எனக்கு தோணும் போது பண்ணுவேன், என்னோடய ப்ரையாரிட்டி படி நான் பண்ணுவேன், நீ வந்து அதுக்கு கப்பன்ட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த தனி உரிமை மென்பொருள்களோட விதிகளே. சரிங்களா, நல்லா இருக்க கேட்கறதுக்கு, இது கேட்கறதுக்கே பகீர்னுக்குது இல்லை, ஆனால் இதான் உண்மை. இதிலிருந்து இப்படியே இருந்துச்சுன்னா அது நல்லது கிடையாது, தவறு தானே அது. மென்பொருள் தான் நம்ம உலகத்தையே ஆட்டி படிக்குது, மனிதரோட வாழ்க்கையில் வந்து எல்லா இடத்துலையும் மென்பொருள் இருக்குது. அப்போ வந்து இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷனோட இருந்துச்சுன்னா வந்து அது வந்து தவறு தானே, அதிலிருந்து எப்படி மனிதர்களை காப்பாற்றுறது? இந்த மேட்ரிக்ஸ் படம் பார்த்துருப்பீங்களா, மக்கள் வந்து ஒரு அடிமை உலகத்திலே இருப்பாங்க, அதிலேருந்து சில பேர் வந்து உள்ளே வந்து வெளியில் அவங்கள வந்து கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த தனியுரிமை மென்பொருள் அப்படிங்கிற ஒரு அடிமைத்தனத்திலேருந்து வெளியில் கொண்டு வர்றது தான் வந்து இந்த கட்டற்ற மென்பொருள் அப்படின்னு பேர். இது என்ன கட்டற்ற மென்பொருள்? நாலு உரிமையை தராங்க. இது இந்த ஜிபிஎல்னு ஒன்று இருக்குது இல்லையா, ஜெனரல் பப்ளிக் லைசன்ஸ்னு பேர், பொதுமக்கள் அனைவருக்குமான உரிமை. இது நம்ம வந்து ஒரு குழுக்கான உரிமை மட்டும் கிடையாது, இதில் என்னென்னா எங்கும் பயன்படுத்தலாம். இப்போ இந்த ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா நிறைய வருஷன் வச்சுருப்பாங்க, அகாடமிக் எடிஷன் அப்படின்னா நீங்கள் அதை வந்து கல்லூரியில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும், ஹோம் எடிஷன் இருக்கும் வீட்டில் மட்டும்தான் பயன்படுத்தணும், என்டர்பிரைஸ் எடிஷன் அலுவலகத்தில் மட்டும்தான் பயன்படுத்தணும்னு இருக்கும். இதில் அப்படி கிடையாது, நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குன்னா அந்த மென்பொருளை தூக்கி எங்கே வேணால் ஓட்டலாம். நீங்கள் உங்கள் மடிக்கணிலையோ, வீட்டில், அலுவலகத்தில், நண்பர் வீட்டில், ரோட்டில், காஃபி ஷாப்பில் எங்கே வேணால் போடுங்க, அது ஓடும், அதுக்கு உங்களுக்கு முழு உரிமை உண்டு. ரெண்டாவது, தேவைக்கேற்ற மாற்றலாம். இப்போது ஒரு ஒரு மென்பொருள் பயன்படுத்துகிறீங்க, அது வந்து நீங்கள் எது பார்த்த மாதிரி வேலை செய்யலை, ஒரு பக் இருக்குது, இல்லை இதில் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுதுன்னா நீங்களே வந்து அதுக்கு ப்ரோக்ராமிங் தெரியும்னா நீங்களே போய் மாற்றிக்கலாம். அப்படி இல்லை, நம்ம ஊரில் வந்து ப்ரோக்ராம் இருக்கா பஞ்சம், இங்கே கல்லூரி எல்லா திறலையுமே ப்ரோக்ராமிங் தெரிஞ்ச ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்கல்ல, ஊர்லேயோ அட்லீஸ்ட் பெருநகரங்களையாவது இருப்பாங்க, அவங்களை போய் பிடிச்சேப்பா இந்த மாதிரி ஒரு மென்பொருள் இருக்குது என்கிட்ட, அதில் வந்து இந்த பிரச்சனை இருக்குது மாற்றி கொடுப்பா அப்படின்னா கண்டிப்பாக மாற்றி கொடுப்பாங்க, அதுக்கான வேலையை மட்டும் கொடுத்தா போதும். சரிங்களா, அப்போ அதுக்கு என்ன வேணும்? மூலநிரல் வேணும். மூலநிரல் சோர்ஸ் கோட் இல்லாமல் மாற்ற முடியாது இல்லையா. இந்த ஜிபிஎல் மென்பொருள் தரும்போதே அதோடய மூலநிரலையும் சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒரு மென்பொருள் நீங்கள் டவுன்லோட் பதிவு வரைக்கும் பண்ணுறீங்க, டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அது பக்கத்துலேயே சோர்ஸ் கோடுக்கான லிங்க்காக இருக்கும், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அதை படிச்சிக்கலாம், புரிஞ்சிக்கலாம், தேவையான மாற்றங்களை செஞ்சுக்கலாம். அடுத்தது, விலைக்கோ விலையின்றியோ பகிரலாம். நீங்கள் ஒரு மென்பொருள் பதிவிறக்கம் பண்ணிட்டீங்க, அதை போயிட்டு ஒரு கல்லூரியில் வந்து ஒரு 20,000 கணிப்பொருள் நிறுவ சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிறேன், அதை போய் நீங்கள் இலவசமாக தான் பகிரணுன்ற அவசியம் கிடையாது, நீங்கள் அதை வந்து விலைக்கு கொடுக்கணும். பாரு 20,000 கம்பெனிக்கு புரியும் நான் நிறுவுறேன், அதுக்கான விலை இது அப்படின்னு நீங்கள் வந்து தாராளமாக விலை வாங்கிட்டு செய்யலாம், இல்லை இலவசமாக தான் கொடுக்க போகிறோம்னா கொடுக்கலாம். அதேபோல் நீங்கள் சில மாற்றங்கள் செஞ்சீங்க இல்லையா, உங்களுக்கு தேவையான மாற்றங்கள், இல்லை வந்து அதில் இருக்க சில பக் ஃபிக்ஸு, இல்லை சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், நீங்கள் அதையுமே நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு பகிரலாம். இந்த நாலு உரிமையும் தான் வந்து ஜிபிஎல்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்னா, நீங்கள் அந்த மென்பொருளை பயன்படுத்தி பகிரும்போது மற்றவங்களுக்கும் இதே உரிமையை தரணும். நீங்கள் ஜிபிஎல்ல இருக்க ஒரு மென்பொருளை எடுத்துகிட்டு அதை சில மாற்றங்கள் செஞ்சு மற்றவங்க கொடுக்கும்போது, எப்பா தம்பி இது நான் பண்ண மென்பொருள், நீ வந்து அந்த தனி உரிமை உரிமையை வந்து இந்த மற்றவங்க கொடுக்கக்கூடாது, பகிரக்கூடாது, இந்த மாதிரி உரிமையெல்லாம் மாற்றக்கூடாது. நீங்கள் அதை சொல்லும்போதே, இந்த பாரு நான் இங்கேருந்து எடுத்தேன், இதை இந்த இந்த மாற்றங்கள்லாம் செஞ்சேன், இதே உரிமைகள் உனக்கும் தரேன், நீயே பயன்படுத்து எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோ,
அதே உரிமைகளோட எல்லாருக்கும் கொடு அதை சொல்லி தான் நம்ம தரணும். இதில் இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுங்கள், கட்டட்ட மென்பொருள் அப்படின்னா என்னென்னா ஃப்ரீ சாஃப்ட்வேர். ஃப்ரீங்கிறது இலவசம் மட்டுமே கிடையாது, ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தர்றதான் அந்த ஃப்ரீங்கிறது. ஆங்கிலத்தில் வந்து இந்த ஃப்ரீங்கிற வார்த்தைக்கு ரெண்டு பொருள் உண்டு, ஒன்று இலவசம், இன்னொன்று வந்து கட்டட்டுறது அப்படின்றது இருக்குது. ஃப்ரீடம் அந்த உரிமை அதை தான் சொல்கிறாங்க. ஜிபிஎல்னா ஜெனரல் பப்ளிக் லைசன்ஸ். நீங்கள் எங்கெல்லாம் கட்டற்ற மென்பொருள்னு பார்க்குறீங்களோ அது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர், அது ஆங்கிலத்தில். இல்லை சில நேரத்தில் வந்து ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க, சரிங்களா. மென்பொருள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அறிவும் அறிவியலும் தானே, அது வந்து மனிதர் அனைவருக்கும் சொந்தமானது. ஒரு நிறுவனங்களுக்கோ தனிநபர்களோ மட்டுமே அதை வந்து அடக்கி ஆண்டுங்கிறது வந்து ரொம்ப தவறு. அப்போ வந்து மனிதர்களுக்கான அறிவு பகிர்வு வந்து இல்லாமே போயிடும். இன்னமும் நம்ம வந்து சக்கரத்தை கண்டுபிடிச்சிருந்தா எப்படி இருக்கும்? அதுக்கு இணையான ஒரு விஷயந்தான் வந்து இந்த மென்பொருளை வந்து கட்டுப்படுத்துறது. எல்லாம் ஓகே, நல்லா தான் பேசுகிறேன். இப்படி எல்லாத்தையும் இலவசமே கொடுத்துட்டா நாங்கள் எப்படி போவோம், எங்கே போகிறது? ஏன்னா நம்ம ஊரில் வந்து மென்பொருள் தான் இப்போதைக்கு ஓரளவு அதிகமாக பணம் தரக்கூடிய ஒரு துறையாக இருக்குது. அப்போ நான் எப்படி, இப்போ நான் ஒரு நிறுவனம் வச்சுருக்கேன், நான் எப்படி சோர்ஸ் கோடையும் ஃப்ரீயாக கொடுத்துட்டு எப்படி நான் பணம் பார்க்குறது? இல்லை நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கேன், நான் வந்து எப்படி ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர் பண்ணாமல் எப்படி பணம் பார்க்குறது அப்படின்னா, அதுக்கான வழிகள் நிறையவே இருக்குது. இப்போது ஃப்ரீ சாஃப்ட்வேரோட அட்வான்டேஜ் என்னென்னா, எல்லாத்தையும் நீங்களே எழுதணும் அவசியம் கிடையாது இல்லையா. இப்போ ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர் நீங்களே எழுதணும்னா அதுக்கு வந்து ஒரு 100,000 பேர் தேவைப்படும். அதுவே ஃப்ரீ சாஃப்ட்வேர்னு போது உங்களுக்கு டெவலப்மெண்ட் காஸ்ட் வந்து 0. அப்போ என்னாவது, அப்போ அதுக்கான அந்த பணம் மொத்தமே உங்களுக்கு லாபம் தானே. டெவலப்மெண்ட் தவிர மற்ற வேலைகள் எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு பணம் சம்பாதிக்கலாம். மற்ற அதாவது ஒரு நிறுவுதல் அப்படின்னா வந்து ஒரு கல்லூரியில் நான் வந்து ஒரு லினக்ஸ் ஓஎஸ்ஸை போய் நிறுவ போகிறேன், இல்லை ஒரு நிறுவனத்தில் போய் நிறுவி தர போகிறேன் அப்படின்னா அதுக்கு நான் பணம் வாங்கலாம். இல்லை அதை நிறுவிட்ட அப்புறமா சப்போர்ட் தரலாம், ஏதாவது ப்ரிண்டரோட கனெக்ட் பண்ண ஒர்க் ஆகலை, இல்லை வந்து என்னோடய பென்ட்ரை கனெக்ட் பண்ண ஒர்க் ஆகலை, இந்த மாதிரி ஹார்ட்வேர் சப்போர்ட் சாஃப்ட்வேர் சப்போர்ட்லாம் தரலாம். அடுத்தது ட்ரைனிங், அவங்களுக்கு வந்து இதை பயன்படுத்துறது எப்படின்னு சொல்லி கொடுத்து, இல்லை அதை பற்றி நான் நூல்கள் எழுதி அதை விற்று, இல்லை வீடியோ டியூட்டோரியல் போட்டு யூடமி அது மாதிரி கோர்ஸ்லாம் போட்டு சம்பாதிக்கலாம். அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷனாக மாற்றி அதை விற்கிறதுங்கெல்லாம் பண்ணலாம். இல்லை மாற்றங்கள் செய்யுதல், கஸ்டமைசேஷன் ஒன்று இருக்குது. இப்போ எந்த ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேருமே எல்லாருக்குமே போதுமானதாக இருக்காது. அப்போ வந்து ஒரு ஒருத்தருங்க ஒரு தேவைகள் இருக்கும், அதை போய் செஞ்சு கொடுத்து அதை வந்து நம்ம அதுக்காக பணம் வைக்கலாம். இது வந்து நான் போட்டிருக்கிறது ரொம்ப குறைவான பட்டியல் தான். இன்னும் புதுவிதமான வழிகளை நம்ம நிறைய பேர் வந்து யோசிச்சோம்னா நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். இது கதை கிடையாது, நிறைய நிறுவனங்கள் வந்து இதை வந்து செஞ்சிட்ருக்காங்க. இந்த கல்லூரி மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு புதையலாக இருக்கும். இப்போ நான் கல்லூரி படிக்கும்போது காலேஜ் ப்ராஜெக்ட்லாம் பார்த்திங்கன்னா போயிட்டு ஏதோ ஒரு கடையில் போய் வாங்கிட்டு வருவோம், அதுதான் வந்து அவங்க ஒத்துப்பாங்க. ஏன்னா வந்து ப்ராஜெக்ட்னும் போது என்னென்னா, நான் ஒன்றே ஒரு கால்குலேட்டர் செஞ்சேன் அப்படின்னா அங்கே வாங்கி ஒத்துக்க மாட்டார். அதே கடையில் போயிட்டு வந்து இது வந்து நிலாக்கு ராக்கெட் அமைச்சர் சாஃப்ட்வேர்லாம் ஒத்துப்பாங்க, அந்த மாதிரி பெருசாக தான் எதிர்பார்க்குறாங்க. அப்படி இல்லாமல் இப்போ நாமளே வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது செய்கிறதுங்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பாக இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் வந்து கிடைக்குது. ஏன்னா எல்லா மென்பொருளுக்கான மூலங்களெலாம் கிடைக்குது இல்லையா. இப்போ வந்து ஒரு ப்ரௌசர் எப்படி வேலை செய்யுதுன்னா நம்ம ஃபயர்ஃபாக்ஸ் கூட எடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு லிப்ரே ஆஃபீஸ் எப்படி வேலை செய்யுதுன்னா அதோட கூட எடுத்து பார்க்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ERP டூல்னா ERP நெக்ஸ்ட்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த மாதிரி எந்த ஒரு துறை எடுத்தாலும் அதில் வந்து ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்கும். அதோட சோர்ஸ் கோட் எடுத்து அதை பார்த்து படித்து புரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு டொமைனில் வேணால் நம்ம எக்ஸ்பெக்ட் ஆகலாம், சரிங்களா. இதெல்லாம் படத்தோட இணைப்புகள். இதுதான் இந்த கட்டற்ற மென்பொருளுக்கான ஒரு குறு அறிமுகம் வந்து இதுதான். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்டில் போடுங்க. நம்ம வந்து இதில் ஒரு விஷயம் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, விலைங்கிறத தாண்டி இந்த பகிரக்கூடாதுங்கிற ஒரு விஷயந்தான் இந்த தனி உரிமை மென்பொருளில் ஒரு பெரிய சிக்கல். இப்போ சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு கணிப்பொறி நம்ம ஊரில் வந்து ஒரு 50,000 ரூபாய்க்கு வாங்கிட முடியும். அதில் இருக்க ஒரு ஒரு சாஃப்ட்வேருக்கும் நீங்கள் விலை போடுங்களேன். இப்போ நான் ஒரு விலை போடுறேன், ஓகே. இப்போது சாதாரணமாக நம்ம வந்து ஒரு கணிப்பொறி என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் நான் வந்து இதில் போடுறேன், கூட்டெல்லாம் போட வேண்டியதாக இருக்கும். ஆஃபீஸ் எங்கே இருக்குது? ஆஃபீஸு கேல்க் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கணக்கு போடுறதுக்கான ஒரு மென்பொருள்.
இப்போ வந்து ஆஃபீஸ் அப்படி பார்த்தீங்கன்னா இதோட தனி உரிமை மென்பொருள் போனீங்கன்னா ஒரு 50,000 ரூபா அப்படி கிட்டத்தட்டாக இருக்கும் சரிங்களா. அடுத்தது எனக்கு வந்து இமேஜ் மேனிபுலேஷன் வேணும் அப்படின்னா வந்து இப்போ நான் ஃபோட்டோஷாப் அப்படின்னு போகிறேன்னு வச்சிங்களேன், ஃபோட்டோஷாப் கண்டிப்பாக ஒரு 1 லட்சத்துக்கு குறையாமல் இருக்காது. இப்போ வந்து சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வேறு போட்டாங்க, உங்களால் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது எனக்கு வந்து ஒரு டேட்டா பேஸ் வேணும் ஆரக்கிள் அப்படி போனீங்கன்னா அது ஒரு 1 லட்சம். அடுத்தது எனக்கு 3D டூல் ஏதாவது வேணும், 3D மேக்ஸ் போனீங்கன்னா அது ஒரு 1 லட்சம் ஆகும். சும்மா அடிப்படையான விஷயங்களை செய்கிறதுக்கான விலையை தான் நான் போடுறேன். இதை தாண்டி ஒரு லாங்குவேஜ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து .NET-ஓ இல்லை வந்து அந்த சைடு என்ன லாங்குவேஜ் இருக்குன்றது தெரியல, அதோடய விலையெல்லாம் தெரியல. சும்மா நான் இப்போதைக்கு இது வரைக்கும் போடுவேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 1,10,100, 3,50,000 ரூபா ஆகுது சும்மா ஒரு 4 மென்பொருள் போகிறதுக்கே. அதுவே வந்து இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் பக்கம் வந்தீங்க அப்படின்னா இதில் நான் ஓஎஸ் ஸ்டேக்கில் சரிங்களா, ஓஎஸ் ஸ்டேக்கில் அப்புறம் ஆன்டி வைரஸ் ஒரு கதை சொல்லுவானுங்க, அது நான் ஸ்டேக்கில் ஓகே அதெல்லாம் எவ்வளோனே தெரியல, நமக்கு அதில் அனுபவம் இல்லை. நம்ம ஏன்னா இந்த லினக்ஸ்லலாம் வந்து வைரஸுங்கிற பிரச்சனையே கிடையாது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே 0 தான். ஃபோட்டோஷாப்க்கு இணையான மென்பொருள் இருக்கும். இதில் நான் இந்த இணையான மென்பொருட்கள் ஆல்டர்னேட் சாஃப்ட்வேர் பற்றி நான் தனியாக ஒரு கணொலியில் போடுறேன், பொதுவான பயன்பாடுகளுக்கு என்னென்ன ஆல்டர்னேட் சாஃப்ட்வேர் இருக்குன்றது பார்த்தீங்கன்னா மொத்த விலையும் உங்களுக்கு 0 தான். ஸோ ஒரு கணிப்பொறியில் 50,000 ரூபா கணிப்பொறியில் வாங்குறதுக்கே வந்து 3,50,000 ரூபா செலவு பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பெரிய நிறுவனங்கள்லாம் எடுத்துங்களேன், 1 லட்சம் கம்ப்யூட்டர் கிட்ட இருக்கும். அப்போ இதில் அதில் எல்லாருக்கும் 3D மேக்ஸ் தேவைப்பட போகிறதில்லை, எல்லாருக்கும் ஆர்கள் தேவைப்பட போகிறதில்ல. அட்லீஸ்ட் மினிமம் ஆஃபீஸுங்கிற ஒரு டூல் போட்டாலுமே 50,000 ரூபா ஆயிடுது இல்லையா. பல்காக வாங்கினா சில தள்ளுபடி கிடைக்குன்னு வச்சுங்களேன், ஆனாலுமே நம்ம ஊரில் இந்தியா மாதிரியான நாடுகளில் வந்து பணம் இல்லைங்கிறோம், ரோடு சரியில்லைங்கிறோம், அது சரியில்லை, ஏழ்மை எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து எல்லா பெருநிறுவனங்கள் கல்லூரிகள் கல்வி நிறுவனங்கள் எல்லாமே மென்பொருள் வந்து பணம் கொடுத்தா வாங்குறாங்க, வேறு வழி கிடையாதுன்றாங்க. ஏன்னா இல்லைன்னா பயிற்சியில் போய் மாட்டிப்பாங்க. இப்போ அதுவே ஃப்ரீ சாஃப்ட்வேர் பயன்படுத்தினாங்கன்னா வந்து 0 காஸ்ட்லேயே நம்ம வந்து பண்ணிக்கலாம் இல்லையா. அதனால் அந்த விலையை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதை பகிரக்கூடாதுங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கிறதுனால தான் தனித்தனியாக வாங்க வேண்டியதாக இருக்குது. நம்ம கேட்கலாம், இல்லையே நான் எங்கள் வீட்டில் வந்து நான் மென்பொருள் வாங்கலையே அப்படின்னு கேட்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற மென்பொருள்லாம் வந்து அவங்க எதிர்பார்க்குறத பயிற்சி பண்ண விட்டுறாங்க. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக எங்கே போய் உட்காருங்க, கடைசியில் ஏதோ இடத்துல வேலை செய்ய போகிறீங்க இல்லையா, இல்லை நிறுவனம் வைக்க போகிறீங்க இல்லையா, அப்போ வந்து உங்களை பிடிப்பாங்க. இப்போ உங்களுக்கு இமேஜ் மேனிபுலேஷன் தான் தெரியும்னா உங்களுக்கு இமேஜ் மேனிபுலேஷன் டூல் தெரிஞ்சால் போதும், ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க இல்லையா, எனக்கு ஃபோட்டோஷாப் இருந்தால் தான் நான் வேலை செய்ய முடிப்பீங்க. அப்போ உங்களுக்காக வந்து அவன் வாங்கியே ஆகணும், எனக்கு எம்எஸ் ஆஃபீஸ் இருந்தால் தான் என்னால் வந்து ஒரு சார்ட் போட முடியும்வீங்க. அப்போ வந்து நிறுவனம் வந்து உங்களுக்காக அதை வாங்கித்தர வேண்டியதாக இருக்குது. அப்படி இல்லாமல் இல்லை எனக்கு லிப்ரா ஆஃபீஸ் தெரியும், எனக்கு வந்து கிம்ப்னு ஒரு சாஃப்ட்வேர் தெரியும், நான் அதிலே எல்லாத்தையும் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறுவனம் வந்து உங்களுக்காக வாங்கி தர வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ அந்த பணம்லாம் திருப்பி எங்கே வரப்போகுது, வாடிக்கையாளர் இருக்க விலை குறையவோ இல்லை உங்களுக்கு சம்பளம் கூடுதலாகவோ தான் போகுது இல்லைங்களா. இது ஒரு சூழல் தானே, நம்ம யாருக்கோ ஒருத்தர் வாடிக்கையாளராக இருப்போம், நமக்கு தேவையான ஒரு மென்பொருள் பண்ணித்தரவங்க அதுக்கான விலையை நம்மகிட்ட தானே கட்ட போகிறாங்க. அப்போ எல்லாருமே கட்டற்ற மென்பொருள் பயன்படுத்தினாங்கன்னா எல்லாத்துக்கான தயாரிப்பு செலவு குறையும், நம்மளால் வந்து இன்னும் நல்லா பெட்டரான மென்பொருட்களை வந்து குறைவான விலையில் தர முடியும் சரிங்களா. அதுதான் மற்றபடி அடுத்த காணொலியில் வந்து ஆல்டர்னேட் சாஃப்ட்வேர்லாம் என்னென்ன இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே நான் தெரியல பார்க்குறதே வந்து லினக்ஸ் தான். நிறைய பேர் வந்து லினக்ஸ்னால் வந்து கருப்பு கலர் ஸ்க்ரீன்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க, இந்த மாதிரி கமாலாம் நிறைய போடணும் அந்த மாதிரிலாம் நினச்சிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, கிராஃபிக்ஸ்லாம் வந்து அட்டகாசமாக வந்து 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது, இல்லை 15 வருஷத்துக்கிட்ட ஆகுது. நான் 15 வருஷமாக லினக்ஸ் மட்டும் தான் பயன்படுத்திகிட்ருக்கேன். இதன் மூலமாக தான் நாங்கள் வந்து எல்லா விதமான வேலைகளையும் செய்கிறோம். இப்போது இந்த kanium.com இந்த மாதிரியான வலைத்தளங்கள் வெளியிடுறதுலேருந்து மின்னூல்கள் வெளியிடுறது, freetamilbooks.com வந்து நிறைய மின்னூல்கள் வெளியிட்டுருவோம், இந்த மாதிரி வீடியோ உருவாக்குறது, ஆடியோ எடிட்டிங், விளையாட்டுகள் அப்படின்னு 15 வருஷமாக வந்து என்னோடய நிரலாக்கம் எழுதுறது படிக்கிறது எல்லாமே இதில் தான். நீங்கள் என்ன பண்ணணும் நினச்சாலும் இதில் வந்து அதுக்கு 100,000,000 மென்பொருள் இருக்கும், அதுக்கான அறிமுகங்களாக பார்க்கலாம் அடுத்த காணொலியில். இப்போ இது வந்து நம்ம ஒரு முடிவு மட்டும் எடுத்தால் போதும், நம்ம வந்து இதை கற்றுக்கலாம், இது வந்து எளிமையாக தான் இருக்குது, எல்லாராலையும் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. அதை தாண்டி அந்த ஃபிலாசபி இருக்கு இல்லைங்களா, அந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபிலாசபி, அந்த GPL அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உரிமையை தான் வந்து
நமக்கு ரொம்ப முக்கியம். எளிது அழகாக இருக்குங்கிறத தாண்டி இது வந்து நமக்கு முழு உரிமையும் முழு சுதந்திரத்தையும் கொடுக்குது. அது மூலமாக தான் நம்மளால் வந்து தொடர்ந்த மனிதகுல மேம்பாட்டுக்கு நம்மளால் பங்களிக்க முடியும். சரிங்களா, இதுவரைக்கும் பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றி. ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா என்னோட மின்னஞ்சல் முகவரி இது gmail.com, அதுக்கு அனுப்புங்க. இல்லை இந்த காணொலியில் கீழே கமெண்ட்டில் போடுங்க. நம்ம வந்து அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.